நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே திருச்சி உறையூரில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டில்ட் ப்ளஸ் 3 அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு. இங்கே மண்ணோட தன்மை வந்து ஒரு பிளாக் காட்டன் சாயில், அதாவது இங்கே களிமண் பூமியாக இருக்கிறதுனால நம்ம ஓப்பன் ஃபவுண்டேஷன் மாதிரி பண்ண முடியாது. ஐ மீன் ஓப்பன் பண்ணி நம்ம பிசிசி போட்டு படல் வச்சு காங்கிரீட்டு காலம் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்கே வந்து பைல் ஃபவுண்டேஷன் நம்ம பண்ணுறோம். இந்த பைல் ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக எப்படி நடக்குது? அதில் வந்து அண்டர் ரீம்டு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பல்பு அப்படின்னு ஒரு விஷயம், டெக்னிக்கல் ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதை வந்து ப்ராக்டிக்கலாக இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ப்ராஜெக்ட் சைட்டு பார்க்குறீங்க, இது வந்து ஒரு 40x60 ரஃப்லி ஒரு கிரவுண்டோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற ஒரு மனை அளவு. இது நம்ம வந்து டெவலப்டு ரோடை விட கொஞ்சம் லெவல் வந்து இறங்கியிருக்கு மனை இருக்கிற இடம். இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷனுக்காக நம்ம பைல் ஃபவுண்டேஷன் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பில்டிங்குடைய உயரம், அதோடய ஓவரால் லோடை கணக்கு பண்ணி அந்த பைல் ஃபவுண்டேஷன்லையும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி நம்ம இதை பண்ணுறோம். இப்போ இங்கே அந்த காங்கிரீட் உள்ளே பண்ணுறதுக்காக இங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி கட்டி வச்சுருக்கதை நம்ம பார்க்குறோம். இதில் இந்த இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பைல் ஃபவுண்டேஷனை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம். ஸோ இங்கே நமக்கு தேவையான பைல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 24 காலம் வருது. இந்த பேஸ்ட் ஆன் இந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த 24 காலத்தில் நமக்கு 3 பைல் அடங்கியது ஒரு காலமாகவும், சில இடங்களில் 2 பைல் வந்து ஒரு காலத்துக்கும் வருது சில இடங்களில். ஸோ 2 பைல் வந்து ஒரு காலத்துக்கு வர இடத்துல அந்த பைலுடைய அளவு வந்து 1.5 டயமீட்டர் வரும். 3 பைல் வர இடத்துல 1 வர மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் எதர்வே வந்து இதில் நம்ம கம்பி பயன்படுத்துகிறது வந்து 12mm ராடு, ஒரு 6 நம்பர் ஒரு பைலில் இருக்குது. ஸோ இந்த ஒரு இது வந்து ஒரு காலம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 16 நீளத்துக்கு நம்ம அந்த ஒரு பைல் எடுத்து இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த ரிங்ஸ் வந்து 6mm இதில் வந்து இந்த 8mm ரிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம உள்ள பூமியில் போடும்போது இந்த கம்பி அந்த வெளிப்புற சுவர்களில் படாமல் காங்கிரீட் உள்ளே வரணுங்கிறக்காக இந்த கவர் பிளாக் வந்து இந்த மாதிரி அமைப்பில் வரும். ஸோ இது செட் ஆகும்போது இதுக்கு உள்ளே தான் நம்ம காங்கிரீட் விடும். ஸோ தட் இந்த இடம் வந்து நமக்கு அந்த மண்ணில் படாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கவர் பிளாக்கு இது அதுக்கு உதவுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் வந்து டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ரோ போதானதுக்கு எங்கெல்லாம் காலம் வருதோ அந்த இடத்துல ஒரு ரோ அப்படி வருதுன்னா அங்கே காலம் எங்கே, அந்த காலம்க்கு வரக்கூடிய அந்த 3 பைல் வருதுன்னா அந்த 3 பைல்ஸ் வந்து என்ன மாதிரியான இடங்களில் அமைது அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணோம். இங்கே மார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மார்க்கிங்கில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே நம்ம திங்க் பண்ணக்கூட முடியாது, ரொம்ப பிழையாயிடும். இங்கே வந்து நம்ம ஒரு தியோட லைட்டு வச்சு இது ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணி மார்க் பண்ணி ஒரு பைல் வர இடத்தையும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் ஷோயும். இது வந்து ஒரு ட்ரையோ, ஒரு செட்டு. இது ஒரு பைல் பார்க்குறீங்க, இந்த இடத்துல ஒரு பைல் இருக்கு, கம்பி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பைலில், தென் இந்த பாயிண்டில் இங்கே ஒரு பைல் இருக்கு, மூடி இருக்கு. ஸோ இது இந்த மூணு பைல் சேர்ந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த டாப்பில் உள்ள இடத்த ஒரு 1 வரைக்கும் பிளாஸ்ட் பண்ணணும். இங்கே அது வந்து சிலரியாக இருக்கும், அந்த காங்கிரீட் முறையாக இருக்காது, அதெல்லாம் உடச்சிட்டு இது மேலே பைல் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு 1.5-2 வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி ஃபுல்லாக வந்து சாலிடாக காங்கிரீட் பண்ணணும். அதிலேருந்து தான் நமக்கு ஆக்சுவல் காலமே நமக்கு மேலே வரும். இதுதான் இதில் உள்ள அடிப்படை. இப்போ நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரினா, ஒரு பைல் வர இடத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஒரு கம்பி. இந்த கம்பியை வந்து நம்ம மார்க் பண்ணி நல்லா அடித்து வச்சுருக்கோம், உள்ளே ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த லைன்லலாம் நீங்கள் பார்க்கலாம்,
இந்த வரிசையாக கம்பிகள் தெரிகிறது பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பயில் வரக்கூடிய இடம். அந்த மாதிரி இந்த ஓவரால் சைட்டில் வந்து பயிலெலாம் எங்கே வருதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு பயில் வர இடத்த ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு, செவதானது இது இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டராக வச்சு சுற்றி ஒரு சின்ன அளவில் ஒரு அடி ரெண்டு அடிக்கு எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 1.5 அடி பயில் வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸ் எடுத்து வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் தான் இதை வந்து டிக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 1.5 அடி பயில் எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த ஒரு பயில் வர இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சென்டராக நமக்கு லைன் இருக்கும், இதை சுற்றி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த நண்பர் இங்கே பண்ணுறாங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கம்பி இங்கே இருக்குது, எடுத்து வச்சுருந்த. ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு லிட்டரலாக வந்து ஒரு குழி வேணும். அந்த குழியை வந்து தான் நம்ம இதை எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இதை உள்ள விட்டு கீழே இருக்கிற அந்த பிளேடு மூலமாக இருக்கிற மண்ணை கட் பண்ணி எடுக்கிறோம். அதான் ப்ராசஸ். அந்த மண்ணை கட் பண்ணி முழுமையாக எடுக்கணும். அதில் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. எவ்வளோ கடினமாக இருக்குது, ஒரு 4 பேர் 5 பேர் வரைக்கும் சேர்ந்து அதை சுற்றி தான் அதை வந்து அந்த பிளேட் அப்படியே எடுத்து எடுத்து கீழே உள்ள மண்ணை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து எடுத்து அப்படியே டெப்த் உள்ளே போகுது. இது ஒரு ஆழம் கூடுதல். இன்ஃபேக்ட் நம்ம 16 அடினா இப்போ ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ இதை எடுத்து அந்த பிளேடில் ஒட்டியிருக்கிற மண்ணெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ இதை மேலே புல் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணி. ஸோ இப்படி தான் நம்ம உள்ளே இருக்கிற மண்ணை ஃபுல்லாக நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம். ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். இந்த ஒர்க்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். இங்கே கீழே இருக்கிற இந்த மண் வந்து களிமண்ணாக இருக்கும், மணலாக இருக்கும், கலந்து இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஓப்பன் ஃபவுண்டேஷன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம். அப்போனா எதுக்காக அப்படி சதுரமாக எடுக்க முடியலன்னா மண் சரிஞ்சிரும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். அப்போ நம்ம இந்த மாதிரி குழியாக அப்படியே வெட்டைகளாக எடுக்கும்போதும் உள்ள மண் மணலாக இருக்குதுன்னா சரிய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் நம்ம திங்க் பண்ணி டெக்னிக்கலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அப்ரோச் இருக்குது. அங்கே வந்து மண்ணை மணலாக இருக்குது அப்படின்னா அது சரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த சுற்றி வந்து நாம் ஒரு பவுடர் யூஸ் பண்ணி உள்ளே தண்ணியில் கலந்து அதை உள்ளே ஊற்றுவாங்க. அது வந்து முழுக்க வந்து அந்த சுற்றி சர்ஃபேஸில் படும்போது அது அந்த மண்ணை சரியாமல் அது பார்த்துக்கும். ஸோ அதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். யூ கேன் சீரியஸ் இந்த பவுடர் தான் அது, பென்டோனைட் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணியில் கலந்து உள்ளே போடும்போது அந்த மண் சரியிறதுலேருந்து அந்த அந்த பிட்டு வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக ரீட்டைன் ஆகுதுக்கு இது உதவுது. இன்னொரு பாயிண்ட் வந்து அண்டர் ரீம்டு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம இங்கே பண்ணுறது அந்த அண்டர் ரீம்டு பைல்ஸ் தான். பைல் அப்படிங்கிறது வெர்டிகலாக வெறுமனே அந்த ஒரு காலம் மட்டும் ராடு இறக்கிட்டு அதை காங்கிரீட் பண்ணுறது. இதில் அண்டர் ரீம்டு அப்படிங்கிறது இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் அந்த லெங்க்த்லேயே ரெண்டு லெவல்லையோ இல்லை ஒரு லெவல்லையோ இல்லை மல்டிப்புள் லெவல்ஸ்லேயோ வந்து ரெண்டு புறமும் அந்த பைலுடைய ரெண்டு புறமும் ப்ரொஜெக்ஷனை உருவாக்கி அதில் காங்கிரீட்டை ஃபில்லப் பண்ணுறது. இது பண்ணுறது வந்து கூடுதல் ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த டிசைனை பொறுத்து இது எத்தனை பல்பு வேணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பல்பு அப்படின்னு ஒரு வேர்டு பயன்படுத்துவாங்க. இதை அண்டர் ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அது அது வந்து இன்னொரு ஒரு ஒரு லேர்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அண்டர் ரீம் அது அந்த பல்பு பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு சின்ன செட்டப் இது. சி இப்போ இந்த இதில் இன்சர்ட் பண்ணி பண்ணுற மாதிரியே இந்த டாப் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இதை வந்து இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன டெக்னிக்கலாக நடக்குதுன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த மண்ணில் படும்போது
மேலே வந்து இந்த ஷேப்பில் இருக்கு பாருங்களா, இது இங்கே வந்து ஜாயிண்டில் இது வந்து அழுத்தம் மேலேருந்து கொடுக்கும்போது இது விரிஞ்சிக்கும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படி விரிஞ்சோன்னா இந்த ஷேப்பில் வந்தோன்னா அதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த பேசிக்காக இருக்கிற இந்த ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் இது இந்த ஒரு அகலம் மட்டும் அப்படியே ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி நமக்கு கூடுதலான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த இமேஜில் இருக்க மாதிரி, ஸோ அப்படி தான் வந்து அந்த அண்டர் ரீம் அந்த பல்ப் அப்படின்னு சொல்கிறது உருவாக்கப்படுது. தேங்க்யூ ஜென்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபுல் டெப்த்தில் வந்து நமக்கு இந்த பைல் போட்டாச்சு. இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு 8 feet லெவலில் வந்து இந்த பல்ப் கிரியேட் பண்ணோம். இப்போ அதே மாதிரி இப்போ ஃபுல் பாட்டம் லெவலில் அந்த பல்ப் உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கான அந்த பாட்டம் பீஸை வந்து இப்போ இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதை கனெக்ட் பண்ணி அதை நம்ம இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம அதில் பார்த்தபடி அதை ரொட்டேட் பண்ணி கீழே வந்து அந்த சர்க்குலர் ஏரியா ப்ரொஃபைல் மட்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு கூடுதல் ஏரியா வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதன் மூலமாக வந்து கூடுதல் கிரிப்பு வந்து இந்த பையில் உருவாகுது. அதுதான் நம்ம அண்டர் ரீம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் விரியும் அது ஆக்சுவலி உள்ளே போகும்போது. பட் அது இப்படி விரிஞ்சு தான் அப்படியே ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து அந்த மண்ணை வந்து ஓப்பன் பண்ணி விடுது. ஸோ இதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணக்கப்புறம் நம்ம காங்கிரீட் போடும்போது அந்த சைட்லேயும் நமக்கு காங்கிரீட் ஃபில் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து இந்த பீஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை மேலே தூக்கிட்டோம்னா இது உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு ஹிட் பண்ணோன்னே மேலே ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்படி உள்ளே போகுது. உள்ளே ப்ரெஷர் கொடுத்துட்டு அழுத்தும் போது விரிஞ்சிடும். இப்போ பல்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த கூடுதல் அழுத்தத்தினால இப்போ நம்ம மேலே பார்த்தபடி அந்த அந்த டூலில் இருக்கிற சென்டர் பீஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். அடுத்து அடுத்து ஓப்பன் ஆனது அப்படியே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி நமக்கு அந்த அதில் வந்து சேகரமாகிற மண் வந்து கீழே வந்து சின்ன பக்கெட் மாதிரி இருக்கும். அந்த பீஸில் நம்ம நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரில, இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதில் பாட்டமில் ஒரு சின்ன அந்த பாட்டம் பீஸ் ஒரு பக்கெட் மாதிரியே இருக்கும். அதுலேயே வந்து அந்த மண் கலெக்ட் ஆகும். பண்ணும்போது இந்த போல்ட் நட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது எடுக்கிறது அதுதான் அதில் உள்ள ஒரு ஒரு டிடிஎஸ் ஒர்க்கு மேனுவல் ஒர்க்கு. மண்ணு தண்ணியோட சீரா சேகரமாயிருக்கும். நம்ம பைலுக்காக ஓபன் பண்ணியாச்சு. இதுல இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ரெடி டெப்த் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து காங்கிரீட் பிளேஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த காங்கிரீட் வந்து கீழே வந்து என்னடா இது நமக்கு ஒரு மண்ணாக இருக்கே அது சிலரியாக வந்துச்சு அப்படி தான் இருக்குமான்னா எஸ் எட் இஸ் அப்படி தான் வரும். பட் வந்து நம்ம அந்த கம்பியில் சுற்றி நம்ம கவர் அந்த ரவுண்டாக கொடுத்ததை பற்றி பேசணும் இல்லைங்களா, தட் வில் ஹெல்ப். ஸோ தட் இந்த கம்பி வந்து காங்கிரீட்டுக்குள்ளே இருக்கிறத என்ஷூர் பண்ணோம். கூடுதலாக இதில் மேலே இருக்கிற சிலரிலாம் மேலே அப்படியே ஏறி ஏறி வந்து டாப் லெவலில் வந்துடும். ஸோ இதை நம்ம ஃபர்தராக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டாப் லெவலில் ஒரு அடி ஒன்றடி வரைக்கும் அதை ஃபுல்லாக நம்ம உடச்சி எடுத்துகிட்டு தான் இதுக்கு மேலே நம்ம வந்து பைல் கேப் நம்ம ஒர்க் பண்ணுவோம்.
ஸோ அது வந்து என்ஷூர் பண்ணப்படுது. அதோடைய டெக்னிக்கலாக அது சரியாக இருக்கிறத நம்ம என்ஷூர் பண்ணுறோம். இப்போ இந்த காங்கிரீட்டை வந்து இது உள்ளே நம்ம எப்படி இப்போது உள்ளே கொட்ட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சர்க்குலர் ஷேப்பில் இருக்கு, நமக்கு நடுவில் உள்ளிடற்ற ஒரு சிலிண்டராக நமக்கு இந்த இந்த காலம் உருவாகியிருக்கு. அதுக்கு உள்ளே வந்து இந்த ஃபனல் மாதிரி செட்டப்புக்காக இதை க்ரியேட் பண்ணி உள்ளே விட்டுறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த காங்கிரீட்டாக இன்சர்ட் பண்ணலாம். இல்லை, இப்போ நம்ம காங்கிரீட் கொட்டும்போது கீழே இருக்கிற சிலரி ஒரு லெவலில் வெளியாகும். அது போகிறதுக்கான ஒரு வேயும் நம்ம க்ரியேட் பண்ணுறது மூலமாக அந்த அந்த வேலையை நம்ம எளிமைப்படுத்துகிறோம். அந்த சிலரி வெளியே போகும், காங்கிரீட் வந்து உள்ளே போயிட்டு அப்படியே பேக்கிங் ஆகிட்டே வரும். ஹைட் இன்னொரு பைப்பு அட்டாச் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபனலில் வந்து முழுமையாக டக்குன்னு போகாமல் இந்த ரெண்டு கம்பி வச்சு பிளாக் பண்ணியிருக்கிறாரு. எதனால் இப்படி பண்ணுறோம் சொல்லுங்கண்ணா? காங்கத்தை வந்து அதிகமாக காங்கத்தை போட்டு சிறப்பு. ஜோதிவேல் இதுக்கான காரணம் நமக்கு சொன்னார். இப்போ அது மாதிரி இப்போ எடுக்கும்போது இது ஒட்டுமொத்தமாக போகும்போது கீழே இருக்கிற அந்த ஸ்லரியில் ஒரு ஒரு பாண்டா போடுறத விட மொத்தமாக இறங்கும்போது அந்த ஸ்லரியை மொத்தமாக தள்ளிட்டு காங்கிரீட் ஒரு இடத்துல பிளேஸ் ஆகும் பெட்டர். ஸோ ப்ராக்டிக்கல் விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜோதிவேல் ஜோதிவேல் மாதிரி நண்பர்களுக்கு தான் முழுமையாக தெரியும். நமக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை கூட. பெர்ஃபெக்ட். இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா அப்படியே போட்டு இருக்கீங்க. பைப் உள்ள காங்கிரீட் இன்செட் ஆக ஆக வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த தண்ணி வந்து அந்த பைப்புக்கு வெளியில வெளியே வந்து இங்கே டாப்ல எக்ஸிட் ஆகுது. ஃபுல்லாக காங்கிரீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பை டன் ரெடி.
இந்த சாயில் டெஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் இதில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அந்த செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 0 to 3 feet 3 meter வரைக்கும் வந்து கிளே இருக்குது, அடுத்த ஒரு 1.5 meter வந்து சாயில் மணல் இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே வந்து சாண்ட் வித் கிளே. ஸோ கிளே சாண்டு சாண்ட் வித் கிளே மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம அந்த அண்டர் ரீம் அந்த பல்ப் அது உருவாக்குறது வந்து நம்ம வந்து மணலில் உருவாக்குறது சிரமம், ஏன்னா மணலில் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா திரும்ப மணல் சரிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த அண்டர் ரீம் அந்த பைல் ஓடுது பல்ப் உருவாக்குறது. ஸோ அதனால் அந்த 3 meter உள்ள அந்த 8 to 9 feet வந்து ஒரு பல்ப் க்ரியேட் பண்ணுறோம், கீழே பாட்டம் லெவலில் ஒரு பல்ப் க்ரியேட் பண்ணுறோம். இது ஒரு கூடுதல் தகவலுக்காக சொல்கிறேன், ஏன்னா இது எந்த இடத்துல வந்து இந்த பல்ப் க்ரியேட் பண்ண முடியும் இந்த அண்டர் ரீம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நாலெட்ஜுக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பைல் நம்ம கம்ப்ளீட் ஆனது பார்த்தோம். ஆக்சுவலாக இங்கே நமக்கு 72 பைல். ஸோ இதோடைய நாள் எவ்வளோ நாள் இது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 14 weeks வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. இருக்கிற லேபர் ஃபோர்ஸ் வந்து ஒரு 7 பேர் இருக்காங்க, 7 பேர் அடங்கிய டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து சமையல் வேலை பார்க்குறதுக்கான பொறுப்போடு இருக்கார், மற்றவங்களெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. காலை சீக்கிரமாக வச்சு வேலை செய்கிறாங்க, வெயிலில் வந்து ஓய்வு எடுத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 piles வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. 1 to 1.5 piles சப்போஸ் இந்த 1 to 1.5 piles 1.5 to 1.5 piles வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட அந்த அவுட் புட் வந்து கொஞ்சம் குறையலாம். ஸோ இது வந்து நம்ம அனதர் ஒரு 5 days என்டையராக அது கம்ப்ளீட் ஆகும் நம்புகிறோம். ஸோ தட்ஸ் ஹவ் ஒரு பைல் ஒர்க் அப்படிங்கிறது என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன பண்ணணும், என்ன தயாராகிறோம், அதில் உள்ள விஷயங்கள் என்ன, நிறையா விஷயங்கள் நம்ம இதில் பேசியிருக்கோம். அடிப்படையில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இதை பற்றி கட்டுற வீடு கட்டுற நண்பர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நண்பர்கள் யாருக்கேனும் இது உதவியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம். தேங்க்யூ ஸோ மச்.